ஒரு ஊர்ல ஜான்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட அப்பா வந்து போலீஸ், அவனோட அம்மா வந்து டீச்சர். ஜான் வந்து எல்லா வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணால் அதெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டான். ப்ரெஷ் பண்ணிவிட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே வந்துடுவான். பென்சில் எல்லாத்தையும் மறந்து வச்சுருவான். அப்புறம் படுத்த பெட்ஷீட்லாம் மடித்து வைக்காம அப்படியே போட்டு வந்துடுவான். அதுக்காக அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் ஜானை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அவனை பார்ப்பாங்க. அதனால் அவங்க அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவனை வந்து சமத்தியாக அடிப்பார். அவனுக்கு வந்து அப்பா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல பழக்கம்லாம் வர ஆரம்பிச்சுது. பயந்துக்கிட்டே தூங்கி இருந்தோடனே பெட்ஷீட்லாம் மடிக்க ஆரம்பிக்கிறான், லைட் ஆஃப் பண்ணுறான், பென் பென்சில்லாம் கொண்டு போகிறான். அதனால் டென்த்து முடிச்சா ப்ளஸ் டூ முடிச்சா காலேஜ் முடிச்சா இப்போ அவன் பெரிய பையனாக ஆகிட்டான். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு வந்து இன்டர்வியூக்கு எழுதிப்பட்டிருக்காரு. இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூ வந்து தேர்டு ஃப்ளோரில் இருக்குது, மூணாவது மாடி. லிஃப்ட் வசதியும் இல்லை, அதனால் அவன் வந்து படிக்கட்டில் ஏறி போகிறான். அங்கே சில பேர் இன்டர்வியூ முடிச்சுட்டு வராங்க. அவங்க கேட்குறான், இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இன்டர்வியூவில் எதுவுமே கேட்கல, அனுப்பிச்சி விட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் இவன் மனசுக்குள்ளே நினச்சா நம்மளே அதே மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டே மேலே போய் சேரில் உட்காந்துக்கிட்டான். பத்து நிமிஷம் கழித்து எம்டி வந்து அவனை கூப்பிட்டாங்களா. அதனால் அவன் உள்ளே போனானா. உள்ளே போய் பார்த்தா எம்டி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களா. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது, கேள்வி எதுவுமே கேட்கல, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களே, ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கா நான் சொல்லட்டா? ஜான் வந்து எம்டி சார்கிட்ட கேட்டான், நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு எப்படி எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு எம்டி சார் சொன்னார். படிக்கட் வழியில் எல்லா இடத்துலையும் நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம், நாங்கள் பார்த்து பகலில் லைட் எரியுது, ஆனால் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நீ வந்து கரெக்டாக அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்ட, தண்ணி சொட்டு இருந்தது அந்த டேப்பில், ஆனால் அதை கரெக்டாக மூடி வச்சிட்ட. அப்புறம் பேப்பர்லாம் உட்கார்ற இடத்துல கலைஞ்சிருந்தது, அதை கரெக்டாக அடுக்கி வச்சுட்டேன், அதனால தான் உனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. எங்களுக்கு வந்து கரெக்டான சின்சியாரிட்டியான ஆள் தான் வேணும். மற்றவங்களாம் இதுவாக இருந்தாங்க, ஆனால் நீ கரெக்டாக இருந்த. ஜானுக்கு வந்து அவங்க அம்மா டிசிப்ளினாக இருக்கணும் சொன்னது வந்து நினைவுக்கு வந்தது. அதனால் ஜான் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். அவங்க அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு, சின்ன வயசில் நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு நான் நினச்சிக்கிட்டேன், ஆனால் உங்களால் தான் என்னை நீங்கள் தான் என்னை உயர்த்திருக்கீங்க, அதனால் உங்களால் தான் இந்த வேலையே எனக்கு கிடச்சிருக்கு. இதோட வசனத்தை சொல்லிட்டா, உன்னை பெற்ற தவப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டே பண்ணாதே. ஆமாங்க, நம்மளும் நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்படியுமா? நீதிமொழிகள் 23:22. பைபிளில் உணன் கதை இருக்கு, அதையும் பார்க்கலாமா? ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை சோதிக்க எண்ணினார். ஆபிரகாமே என்று அழைத்தார். அவன் இது அடியன் என்றான். நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் சொல்லும் இடத்தில் உன் மகனை எனக்காக தகன பலியிடு என்றார். மறுநாள் ஆபிரகாம் ஈசாக்கு இரண்டு வேலைக்காரர்கள் கழுதை பலியிட தேவையான பொருட்களோடு தேவன் சொன்ன இடத்தை நோக்கி புறப்பட்டான். மூன்று நாட்கள் பிரயாணம் பின்பு ஆபிரகாம் தேவன் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தான். பின்பு தன் வேலைக்காரர்களிடம், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என் மகனும் தேவனை தொழுதுவிட்டு திரும்ப வருவோம் என்று மலையில் ஏறினான். தன் மகன் மீது கட்டையை சுமத்தி நெருப்பும் கத்தியும் எடுத்துக்கொண்டு மேலே சென்றான். அப்பொழுது ஈசாக்கு, என் தகப்பனே, பலிக்கு தேவையான கட்டையும் நெருப்பும் இங்கே உள்ளது, ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், தேவன் பார்த்து கொள்வார் என்றான்.
அவர்கள் குறிப்பிட்ட தேவன் குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி தன் மகனை அதில் படுக்க வைத்தான். கத்தியை எடுத்து தன் மகனை கொல்லப்போனான். அப்பொழுது தேவன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, உன் மகனை கொல்லாதே. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எனக்காக உன் மகனை கொல்ல துணிந்தபடினால் நீ எனக்கு பயப்படுகிறோன் என்று நான் அறிந்தேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பின்னாக திரும்பி பார்த்தான். ஒரு புதரிடையே ஒரு ஆட்டுக்கடா கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். தன் மகன் ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினான். பின்பு தேவன் ஆபிரகாமுக்கு இரண்டாந்தரம் தோன்றி, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். இவைகளுக்கு பின் ஆபிரகாம் மலையிலிருந்து இறங்கி தன் வேலைக்காரரோடு திரும்ப தன் வீட்டிற்கு போனான். இந்த கதையில் மைய கருத்து, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வயசான காலத்தில் தேவன் அவருக்கு குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தையை கொண்டா கூட தேவன் மறுபடியும் உயிர்ப்பிருப்பாருன்னு நம்பினார். ஆனால் ஈசாக்கு பலிபடத்தில் தன் அப்பா அவரை படுக்க வச்சுட்டு அவரை குத்துறது கத்தி எடுக்கும்போது கூட அமைதியாக படுத்துக்கிட்டு இருந்தார். அவர் நினச்சா எழுந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு எழுந்து ஓடி இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணலை. அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் நம் பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.